சரி சரி பொழுது போயிடுச்சு வாங்க போலாம். இவரு மத்தியூர் வட்டி கடை சட்டிச்சாமி உட்காருங்க. அவரு அவங்க அருமை மக ஆரோக்கியசாமி. அந்த அம்மா பேரு சைத்தான் பீபி, ஆரோக்கியத்தோட அம்மா. உன்ன பெண் பார்க்க வந்திருக்கீங்க. அப்பா காலேஜ் வரலும் போயிருக்கிறாரு. நான் ஆனா அவன் நான் படிக்கிற ஸ்கூல் வரலும் போய் அங்க இருக்கு. மிஸ்டர் நீங்க போனீங்க உள்ள அமெரிக்கா இருக்கீங்களா? அப்பா காலேஜ்ல பொழுத்து வேலை, எனக்கு ஸ்கூல்ல சித்தாள் வேலை. மாப்பிள்ள நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நடத்தப்படும். கொஞ்சம் இறங்க வர. அந்த பொண்ணு ஏதோ டச் வைக்க போதான்னு எனக்கு ஏன் முதல்ல சொல்லல? அம்மா சொன்ன மாதிரி நீ சுத்த மக்கப்பா. இந்த மூணு கிளாஸ்ல உள்ள பாடங்கள்ல ஒண்ணுல விஷம் இருக்கு. விஷம் இல்லாத பாடத்தை எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படிப்பா என் டெஸ்ட்? இந்த காலத்து ஆம்பளைங்க எவ்வளவு பேடித்தனமா இருக்காங்க பாத்தீங்களா? தாங்க யாரோ ஒரு அப்பாவி பிள்ளைய வச்சு ஆண் வர்க்கத்தையே மட்டமா இட போடுறது ரொம்ப தப்பு. நேரமா வந்து கூலி எடுங்க. என் கூலிய நானே எடுத்துக்கிட்டேன். வர ரொம்ப துணிச்சலான ஆணா இருப்பான் போல இருக்கேன். பாவம், விஷம் கலந்த பானத்தை குடிச்சிட்டு போறான். வழியில ஏதாவது ஆயிட்டா என்னமா பண்றது? அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? அவர் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கும். என்னடா கையில கட்டு? ஒரு முறைக்கு பய சுட்டுட்டாண்டா. ஒன்னே சுட்ட? ஒண்ணு இல்ல, ஆத்தகரையில நான் அழகான புண்கள் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை அந்த புறத்து கொண்டு வர நினைச்சேன். அப்ப நடந்த முதல் ஏற்பட்ட காயம். ஒன்னு அவன் கையில சுட்டுக்க கூடாது, நெஞ்சில சுட்டு குன்றுக்கணும். ஏண்டா அப்படி சொல்ற? பெண்கள்ட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, தயவு தாட்சியம் இல்லாம தண்டிக்கப்பட வேண்டியவன். பிற பெண்களை தாயாவும் தங்கச்சியாவும் மதிக்க கத்துக்கணும்டா. நீ வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலையற. ஏய், உன் கையில இருக்கிற கட்டு உன் காயத்துக்கு போட்ட கட்டுல, உன் பெண் மோகத்துக்கு போட்ட கட்டு. போடா, பெண் மோகத்துக்கு நீ போட்ட கட்டே நிக்கல, எவனோ ஒருத்தன் போட்ட கட்டா நிக்க போகு. எனக்கு அடி வாங்கவும் தெரியும், அதுக்கு பதில் அடி குடுக்கவும் தெரியும். யானை என்ன பகைச்சுக்கிட்டவன பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். சந்தோஷமா வர்ற இன்னைக்கு ஐயாவுக்கு நல்ல தீரி. வழிபறி செய்யறதுக்காக அஞ்சாறு குண்டு பத்து கொண்டாருங்க. ஐயாவுக்கு நடக்கும் சுமார் கப்ல வாங்கி வாங்கிட்டு ஒண்ணுமில்லம்மா, வழிப்பறி செய்யற குண்டல கிட்ட எப்படி சண்டை போடுறது? அப்படி கோடி காட்டின அப்படின்னா சண்டை போடுறதா வேலையா? திருட்டு வழிப்பறி கொள்ளடிக்கிற பசங்களை எடுத்து சண்டை போடுறல. ஐயாதான் கில்லாடி. சண்டையில இருந்து கிராமத்துக்கு போறவங்க இந்த கில்லாடியைத்தான் தோடைக்கு ஒட்டி போவாங்க. ஆமா ஆமா, உன் முரட்டுத்தனத்துக்கு ஏத்த வேலைதான் கிடைச்சிருக்கு. அடிவடி வேலை செய்யற உனக்கு எங்க அம்மா தங்கச்சின்ற பந்த பாசம் எல்லாம் இருக்க போகுது. அதனாலதான் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்காது. எங்கிட்ட இருக்கிற முரட்டுத்தனம் எல்லாம் அநியாயம் அக்கிரமத்தை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான். மத்த நேரத்துல ஐயா ஒரு பரமை. அம்மா மாதிரி தங்கச்சி மேலையும் அளவு இருந்த பாசம் வச்சிருக்கிறேன். அவ்வளவு ஏன் உனக்காக? லட்சுமி எனக்கு எதனா வாங்கிட்டு வந்த. அம்மா, இது என் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கா? நல்லா இருக்குமா. ஏன்பா, என்ன வேலைக்கு வாங்கினேன்? இது வேலைக்கு வாங்கலம்மா. வைப்பை செஞ்ச மோடனு கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்தினு இல்லையா, அவனு கிட்ட இருந்து மீட்டது அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். நீயாவது வாங்கி கொடுக்கறதா? மடிய கோச்சுக்காதம்மா. இப்போ ஆசையை நிறைவேற்ற முடியாம இருக்கிறதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். இது என்னமா நக்லஸ்? இதை விட பெரிய நக்லஸ் நான் உனக்கு பண்ணி போடுறேன். நீ கொலைப்படாத.
இந்த கோலத்திலேயா போறேன்? குளிச்சுட்டு போறமா. ஐயா அடே, நீங்களா? வாங்க வாங்க, நானே உங்களை தேடி வரணும்னு இருந்தேன், நீங்களே என் வீடு தேடி வந்துட்டீங்க. ஆமா, அன்னைக்கு விஷம் கலந்த பானத்தை எல்லாம் ஒன்னா கலந்து குடிச்சிட்டு போனீங்களே, என்ன தைரியத்துல அப்படி குடிச்சிட்டு போனீங்க? இதுக்கு ஒண்ணும் பெருசா தைரியம் வேண்டியது இல்ல, கொஞ்சம் புத்திசாலித்தனம் போதும். பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு எந்த பொண்ணும் விஷம் கலந்த பானத்தை தரமாட்டா. ஆமா, இந்த சின்ன புத்திசாலித்தனம் கூட எனக்கு இல்லையே. அது போட்டோம். இது நம்ம ராணியோட நகை, காணம் காணும் வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தோம். இது எப்படி உங்க கையில கிடைச்சது? தேடலும் கிட்ட சண்டை போட்டப்போ இதை மீட்டேன். போற அவசரத்துல உங்க பொண்ணு கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். வீட்டுக்கு போனது ஞாபகம் வந்தது, நேர கொண்டாந்துட்டேன். தம்பி, அகப்பட்டதை சுருட்டிக்கிற இந்த காலத்துல இவ்வளவு நேர்மையும் நாணயமும் உள்ள ஒரு மனுஷனை இப்பதான் நான் பாக்குறேன். எங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்க வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா அது நாளைக்கு நமக்குள்ள ஏற்பட போற உறவுக்கு ஒரு அடையாளம்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, வில மதிப்புள்ள ஒரு பொருள் பத்திரமா இருக்கணும்னா அதை பெட்டிக்குள்ளதானே வச்சு போட்டுறோம். அது மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னா உங்க மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஆள்கிட்ட தானே அதை ஒப்படைக்கணும். இதுவரைக்கும் நீ மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருந்த, ஆனா ஒருத்தரையும் உனக்கு பிடிக்கல. இப்ப நானே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டேன். அளவுக்கு இவர்கிட்ட அறிவும் ஆண்மையும் இருக்கு. ராணி, உன்ன கல்யாணம் கட்டிக்க இதை விட வேற என்ன தகுதி வேணும்னு நீ நினைக்கிறம்மா? அம்மா கண்டே, வகைய மாட்டிக்கிட்டியா? இனிமே உரிசல் மிரட்டல அவர்கிட்ட பண்ணிக்காதுமா? ஏன் பண்ணிக்காது? நான் வைக்கிற போட்டுல ஜெயிக்கிறவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன போட்டு? முதல்ல அந்த வாளுக்கு பதில் சொல்லுங்க. வருங்காலத்துல தடபடலா உன் கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். அந்த நினைப்பு உன் மனசுல இருந்த சந்த கடப்பக்குமே தலையை காட்டாம இப்படி அடிக்கடி காணாம போவியா? அங்குக்கு ஜிங்குன்னு கோவம் வரும் என் கண்ணுக்கு. ஆமா, நான் தரகு வேலை தானே பாக்குறேன். நாலு இடத்துக்கு போய் நாலு பேரோட பழைச்சு அவங்க கமிஷன் கொடுக்கறத வாங்கிதானே நம்ம வாழணும். ஆமா ஆமா, நீ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி தனியா விட்டுட்டு ஓடு சந்த கடை பக்கம். என்னையே எல்லாரும் சுத்தி சைட் அடிக்கானுங்க. எவனாவது ஒரு நாளைக்கு என்ன கைய பிடிச்சி எடுத்துட்டு ஓட போறான், அப்ப என்ன செய்யும்? La 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 la
அவர் மாமா மகன் மருகதா இந்த கோமாரி மாமாவை தான் கட்டிக்கணும்னு முத்த கால நிக்கிறாங்க. அப்படியா? அவரை கையோட கூட்டிட்டு போறேன். நாங்க வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே வேற நிறைய சரக்கு வாங்கி போட்டோம். உங்களுக்கு தான் தெரியுமே வழியில கொலை கொலை நடக்குது. அதுக்காக நல்ல துணையால் கிடைச்சா இருக்கிறான் இருக்கிறான், கவலைப்படாதீங்க. கண்ணேன்னு ஒருத்தர் இருக்க எல்லாத்துக்கும் துணிஞ்ச மண்ணே. போது புரடியில் அடிச்சு இருபது வருஷமா கிடைக்காத மனைவி மக்களா இனிமே கிடைக்க போறாங்க. பாரு, நான் சொல்றது கேளு. இருக்கிற வரைக்கும் கிடைக்க வச்சு வாழ்க்கைய அனுபவிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம். என் வேதனை புரியாம பேசாது. குடும்பம்ங்கிறது கொள்ளக்காரருடைய குகை இல்லடா, அது ஒரு கோவில்.
அந்த புனிதமான கோவில் நெறிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆசா பாசம்ன்ற கற்பூரத்தினுடைய அருமையும் பெருமையும் ஒன்ன மாதிரி கழுதைங்களுக்கு புரியாதுரா. ஏய் இப்பவும் சொல்றேன்டா, என் மனைவி மக்களை தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில அவங்க எனக்காக இன்னைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க நெஞ்சுக்கு நல்லா தெரியுதுரா. அவங்களை பார்க்காம நான் சாக மாட்டேன். ஒருவேளை அப்படி செத்துட்டேன்னா என் நெஞ்சு வேகாதுரா, என் நெஞ்சு வேகாது. அதன் கணக்கா அருந்த மடைய இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நம்ம விருந்தாளிங்க. ஓ இந்த தொப்பி ரொம்ப அழகா இருக்கு. ராஜபோகத்தையே நம்ம தேடி வருது. சரின்னு சொல்லிக்கலாம், நல்லா இருக்குது. நீங்க சொல்றாங்க இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. என் கூட கூட்டாளியா இருந்து கொள்ளை அடிக்கணும், கொலை செய்யணும், அவ்வளவுதான். கூட்டாளியா வேணுமானா இருக்கலாம், ஆனா அந்த கொள்ளை அடிக்கிறது கொலை செய்யறதெல்லாம் கண்ணனதா கேட்கணும். அப்பாவி மக்களை கொள்ளையடிச்சு கொலை செஞ்சு அதன் மூலமா குபேர வாழ்க்கை வாழ்றது சமூக விரோதியான உங்களுக்கு சரியா இருக்கலாம், ஆனா உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ற எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி அக்கிரமம் செய்யற உங்களையும் நாங்க சும்மா விடுறதா இல்ல. கண்ணா, இதுதான் முடிவுனா நீ இந்த இடத்தை விட்டு போமாட்ட, பிணந்தான் போவோம். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. சாக போறியா இல்லைய வார்த்தைக்கு பணிய போறியா? இது நமக்கு சாகர வயசா? உலகத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசுடா கண்ணா. உன்னை பரமாத்மாவா நினைச்சு வர கேட்கிறேன்டா. ஆமாண்டா கண்ணா, சரின்னு சொல்றா. சரி வாடி தேடி இந்த இவர் அழைச்சிட்டு போய் இவருக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு குஷி படுத்துக்கோ. ஹா 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 ஹா